மதுரை ராமநாதபுரம் தேனி மக்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரித்து அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எழுச்சி மிக வரவேற்பு தந்த அத்தனை மக்களுக்கும் நன்றி கூறி மாண்புமிகு துணை முதலமைச்சர் இந்த மண்ணின் மைந்தன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அருமை அண்ணன் அவர்கள் இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு வரவேற்பு நல்கி நினைவு பரிசு வழங்கி இங்கே வரவேற்புரை ஆற்றுவார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சரும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்னை மீனாட்சியினுடைய அருள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு கிடைப்பதற்காக அன்னை மீனாட்சியினுடைய அருள் கிடைப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது ஒரு எழுச்சிமிகு உங்கள் அனைவரையும் வரவேற்பார்கள். பலத்த கரோலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். அறிவு பிரிந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எடுத்த செயல் யாவிலும் வெற்றி முகம், எவரிடத்திலும் அஞ்சாத வீரமுகம், எதிரிகளை பொடி பொடியாக தகர்த்த சக்தி முகம், புதுமை திட்டங்களை அடுக்கடுக்காய் தந்த சாதனை முகம், சந்தன முகம், தமிழகத்தின் சரித்திர முகம், எங்கள் எதையதும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார்களை வணங்கி நேர்மை அரசியலை நிலைநிறுத்தி எதிர்கட்சிகளின் பொய்யர்களை புறந்தள்ளி கபட வேடதாரிகளை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட தமிழகத்திற்கு வருகை தந்து இந்த மாபெரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே, தாங்கள் வெற்றி வாகை சூடி தொடர்ந்து பாரத பிரதமராக இந்நாட்டு மக்களுக்கு சேவை புரிந்திட அன்னை மீனாட்சியின் அருள் ஆசியோடு தமிழக மக்கள் சார்பாக அன்புடன் வருக 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 என வரவேற்கின்றோம். இங்கு வருகை விருந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை, மாண்புமிகு நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த சிறப்பான கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு ஜி கே வாசன், திரு ஜி கே மணி அவர்களை, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் அக்கா திருமதி பிரேமலதா அவர்களை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை, இங்கு வருகை விருந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அம்மா அவர்கள் ஏற்றிய தீபத்தை அணையாது பாதுகாக்கின்ற அனைத்திந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்தின் தூய தொண்டர்களே, அவர்களை வழிநடத்தும் கழக முன்னோடிகளே, மூத்த தலைவர்களே, அனைத்து நிலை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் காலத்தில் தேர்தல் களத்தில் இருக்கின்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களே, கழக கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகை தந்துள்ள இந்திய தேசத்தின் இன்றைய இணையில்லா பிரதமரும் எதிர்வரும் சித்திரை திங்களில் இந்திய மக்களின் ஒருமித்த ஆதரவோடு நாட்டின் 17வது மக்களவையை வழிநடத்தும் 15வது பிரதமராக இந்த நாட்டை மீண்டும் ஆட்சி செய்ய இருக்கும் தேசத்தின் காவலர், தேஸ்கி சவுக்கிதார் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்களின் சார்பாக வருக 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 என நான் வரவேற்கின்றேன். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் மகாபாரத போராகவும் தேர்தல் களம் ஜனநாயக குருச்சேத்திரமாகவும் இருக்கிறது. அன்று தர்மத்தின் பக்கம் கண்ணன் நின்றான், இன்று தர்மமே கண்ணனாக நிற்கிறது. எனவேதான் தர்மத்தின் கூட்டணியாக திகழும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இந்திய விடுதலைக்கு பிறகு உலக நாடுகளால் இவ்வளவு தூரம் உயர்த்தி புகழப்பட்ட முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே நேரம் மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கண்ட ஒரே பிரதமரும் மாண்புமிகு திரு மோடிஜி அவர்கள்தான். மோடிஜி அவர்களின் ஆட்சி காலத்தில் மத கலவரம் என்ற பேச்சுக்கே இந்தியாவில் எங்கும் இடமில்லை என்ற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். சிறுபான்மை இன மக்களின் உண்மையின் நண்பனாக திகழ்ந்த மோடிஜி அவர்கள் இந்நாட்டு மக்கள் மீது தீவிரவாத தாக்குதல் என்பதே இல்லை என்ற பெருமையை அவர் நிரந்தரமாக பெற்று தந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசின் மீது ஓர் உலகளாவிய கம்பீர பார்வையை மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி உருவாக்கி இருக்கிறது. அதனால்தான் இந்த கம்பீர பிரதமரை மீண்டும் தொடர வேண்டும் என்று இந்திய திருநாடு முடிவெடுத்திருக்கின்றது. அதனைத்தான் தமிழ்நாடும் எதிர்வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நாம் வழிமொழியே இருக்கின்றோம். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இங்கு அலைகடலென இங்கே திரண்டிருக்கும் மக்கள் மாபெரும் கூட்டம். மோடிஜி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசும் மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையிலும் அம்மாவின் மறைவுக்கு பின் அம்மா அவர்களின் விசுவாச தொண்டர்களாலும் வழிநடத்தப்படும் மாநில அரசும் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் அரசு என்பதை இந்திய மக்களும் தமிழக மக்களும் மிக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஹேஸ் பீன் எ போல்ட் அண்ட் பாத் பிரேக்கிங் லீடர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஹி ஹேஸ் ஸ்டார்டட் மெனி நியூ இனிஷியேட்டிவ்ஸ் டு என்ஷூர் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி. புரட்சி தலைவி அம்மாவுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி டு மெயின்டெய்னிங் லா அண்ட் ஆர்டர் டு மேக் தமிழ்நாடு தி ஹெவன் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரான்குவலிட்டி அஸ் தட் இஸ் த பெஸ்ட் as that is the basis for prosperity and progress. The Honorable Prime Minister has accorded the highest priority to ensuring the safety and security of the country and protecting the people of India from external aggression and from divisive forces within. His strong and decisive action have proved this. With Operation Shakti, he has now given India is sealed even in other outer space. 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழர்களின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி விவகாரத்திலும் இந்த பகுதியின் உயிர் பிரச்சனையான முல்லை பெரியார் பிரச்சனையிலும் தமிழக விவசாயிகளுக்கு சாதகமாக ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டார்களா? இல்லை, துரோகம்தான் செய்தார்கள். தாங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசை தட்டி கேட்கும் தெம்பே திராணியோ திமுகவிடம் இல்லை. தமிழகத்திற்கு ஏராளமான நன்மைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்திருக்கின்றோம், தொடர்ந்தும் செய்து வருகின்றோம். தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் தண்ணீர் தேவையை வெகுவாக ஈடு செய்ய கோதாவரி ஆற்று நீரை கிருஷ்ணா நதி நீரோடு இணைத்து அதனை காவேரியுடன் இணைத்து 60,000 கோடி ரூபாயில் திரு மோடிஜி அவர்களது அரசு மாபெரும் திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறது. ஆகவே மிக பிரகாசமான எதிர்காலம் தமிழகத்தை நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் நாம் ஏற்படுத்தியிருக்கும் கூட்டணி திமுக காங்கிரஸ் இணைந்திருக்கும் கூடா நட்பு கூட்டணியை வேரோடு வீழ்த்தும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதனை நிறைவேற்றிட மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழகமும் தமிழக மக்களும் ஒட்டுமொத்தமாக துணை நிற்பார்கள் என்ற உறுதிபட இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களின் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதி மக்களின் நலனுக்கும் தன்னை அர்ப்பணித்து உழைப்பார் என்ற உறுதியை உங்களுக்கு வழங்கி இரட்டை இலை சின்னத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு லோகிராஜன் அவருக்கும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு மயில்வேல் அவர்களுக்கும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அருமேஸ்வர் ராஜ்ய சத்யன் அவர்களுக்கும் இந்த மாபெரும் கூட்டத்தின் வாயிலாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் பொன்னார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு மாங்கனி சின்னத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர்களுக்கு கொட்டுகிற கொட்டும் முரசு சின்னத்திலும்
தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திலும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 40 இடங்களில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நடையில் இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அந்த பொதுத் தேர்தலில் அகில இந்திய ரீதியில் 351 மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உறுதியாக வெற்றி வாகை சூட இருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மீண்டும் வருக 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 என வரவேற்று நன்றி கூறி தேனி ஆண்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் பேசியிருக்கிறார்.